நீங்க தீவிர அரசியல் பார்வையாளரா? அப்படின்னா நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நம்ம நாகரிக கோமாளி சேனல்ல அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகளையும் நையாண்டிகளையும் தொடர்ந்து தொகுத்து வழங்கிட்டு வரோம். நீங்க புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பாருங்க. ரொம்ப நாளாவே அதிமுகக்குள்ள சிவில் வார் ஒன்று போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வாங்க ஒரு பிளாஷ்பேக் ஒன்று போயிட்டு வருவோம். December 5, 2016 அன்னைக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய இறப்பு நிகழ்வு. அந்த சமயத்துல ஓபிஎஸ் தமிழகத்தோட முதலமைச்சரா பதவி ஏற்கிறார். சரியா 2 மாசம் கழிச்சு February 5, 2017 அன்னைக்கு ஓபிஎஸ் தன்னோட பதவியை ராஜினாமா செய்யறாரு. சசிகலா தான் அடுத்த முதல்வர்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. February 7 ஓபிஎஸோட தர்ம யுத்தம், February 14 சசிகலா சொத்து குவிப்பு வழக்குல கைது. இந்த 2 நிகழ்வுக்கும் இடைப்பட்ட ஒரு வார காலத்துல நடந்த ஒரு சம்பவம் ஒருத்தரோட தலையெழுத்தையே மாத்திடுச்சு. அந்த ஒருத்தர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. கூவத்தூர் அப்படிங்கிற பகுதியில 124 எம்எல்ஏக்களை ஓபிஎஸ் பக்கம் போக விடாம தடுத்து சசிகலா கிட்ட நல்ல பேர் எடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியோட டெடிக்கேஷனை பார்த்து வியந்த சசிகலா அவரு தான் அதிமுகவோட முதல்வர்னு அறிவிச்சாங்க. ஆனா என்ன, எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகிறத பாக்குறதுக்குள்ள ஜெயிலுக்கு போயிட்டாங்க சின்னம்மா. February 18 சட்டசபையில வச்சு நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல அதிக ஆதரவை பெற்று இபிஎஸ் ஆளும் கட்சி தலைவர் ஆகிறாரு. ஓபிஎஸ்க்கு ஆதரவா இருந்த 11 எம்எல்ஏக்கள் மட்டும் இபிஎஸ்க்கு எதிராக வாக்களிச்சாங்க. இதுல இருந்து சரியா 2 மாசம் கழிச்சு April 18, 2017 அன்னைக்கு சசிகலா கட்சியில இருந்து நீக்கப்பட்டதா இபிஎஸ் அறிவிக்கிறார். April 22 ஓபிஎஸ் அணியோ இபிஎஸ் அணியோ ஒன்னு சேர்றாங்க. ஓபிஎஸ் துணை முதல்வரா பதவி ஏத்துக்கிறாரு. September 18, 2017 அன்னைக்கு தினகரன் ஆதரவாளர்கள் எல்லாம் சட்டசபையில இருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுறாங்க. 22 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க. 2019 இடங்கள்ல இடைத்தேர்தல் நடந்துச்சு. குறைந்தபட்சம் 8 தொகுதிகளில் ஜெயிச்சாதான் ஆட்சியை தக்க வைக்க முடியுங்கிற சூழல். ஆனா 9 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வச்சாரு எடப்பாடி. இதுக்கப்புறமா இபிஎஸ் தலைமையிலான அதிமுக தான் அடுத்த 2 வருஷத்துக்கு ஆட்சியில் இருந்தாங்க. புதுசா வாங்கின பென்ஸ் மாதிரி ரொம்பவே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்துச்சு. 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்திச்சது ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கரா அமைஞ்சது. December 2021 அதிமுகவோட பொதுக்கூட்டம் கூட்டப்பட்டுச்சு. எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம அதிமுகவோட இணை ஒருங்கிணைப்பாளரா இபிஎஸும் ஒருங்கிணைப்பாளரா ஓபிஎஸும் ஒருமனதா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கிடையில ரெண்டு பேருக்கும் நடுவு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கிளப்பிவிட்ட ஒற்றை தலைமை அப்படின்ற பிரச்சனை பூதாகரமா வளர ஆரம்பிச்சது. ஓபிஎஸ் அவர்கள் கட்சியில ஓரம் கட்டப்படுறதா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மத்தியில பயங்கர கொதிப்பு ஏற்பட July 11, 2022 ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று அதிமுக நடத்தினாங்க. அதுல எடப்பாடி பழனிசாமிய பொதுச் செயலாளராகவும் ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கியும் தீர்மானம் நிறைவேற்றி கட்சியை தன்வசம் கொண்டு வந்தாரு இபிஎஸ். சென்னை ராயப்பேட்டையில உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தோட பூட்டை அத்து மீறி உடைச்சு கைப்பற்ற பார்த்தாரு ஓபிஎஸ். இதுக்கப்புறமா 7 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சு சினிமால வர்ற மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு வார்ன் பண்ணி விட்டுட்டாங்க. July 25, 2022 அதிமுக நடந்து முடிஞ்ச பொதுக்கூட்டம் முறையற்றதுன்னு சொல்லி ஓபிஎஸ் உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தார். July 29, 2022 ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்க உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பி தீர்ப்பளிக்க உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு. March 28, 2023 உயர்நீதிமன்றம் ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்க தள்ளுபடி செஞ்சு இபிஎஸ் தலைமையில July 2022 நடந்த பொதுக்கூட்டம் செல்லும் அப்படின்னு தீர்ப்பு வெளியாகுது. இறுதியா ஓபிஎஸ் அரசியல் அனாதையா ஆக்க இபிஎஸ் அவர்களுக்கு அதிமுக சொந்தமாயிருக்கு. நாகராஜ சோழன் எம்ஏ, சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. இது பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரிவியுங்க. நன்றி, வணக்கம்.